Hi friends, welcome to Inaidakaigal Academy. So video will இணைந்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோனா இது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ், பிரேக்கிங் நியூஸ். என்ன அப்படினா TNPSC Group 4 2019ல இருந்து 2020 குள்ள ஒரு एग्जाम இருந்தது. அதுல இருந்து அதிரடியா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அப்படினா இது அதே மாதிரி TNPSC வெளியிட்ட ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் தான். என்னன்னா இரண்டாம் கலந்தாய்வுக்கும் சான்றிதழ் சரிபார்ப்புக்குமான தேதி வந்து வெளியிட்டிருக்காங்கப்பா. So இரண்டாம் கலந்தாய்வு சான்றிதழ் சரிபார்ப்பும் எப்போ அப்படிங்கிற டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ஸ்டியூட் இணைந்தகைகளை இயேசி அகாடமியில் TNPSC-க்கும் போலீஸுக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. மூணு பேச்சில் கிளாஸ் கொண்டு போயிட்டுருக்கோம்ப்பா. அந்த மூணு பேட்ச் என்னென்னா ஒன்று மார்னிங் பேட்ச், இன்னொன்று ஈவினிங் பேட்ச், இன்னொன்று வீக்கெண்ட் பேட்ச். மார்னிங் பேட்ச்க்கான டைம் என்னென்னா 10 AM to 1:30 PM. ஈவினிங் பேட்ச்க்கான டைம் என்னென்னா 3 PM to 6 PM. வீக்கெண்ட் பேட்ச்க்கான டைம் என்னென்னா 10:30 AM to 4:30 PM. ஸோ இது இல்லாமல் ரெகுலர் பேட்சும் போயிட்டுருக்கு. எதுக்காக இத்தனை பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காலேஜ் படிக்கிறப்பே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கணும், இல்லை வேலைக்கு போயிட்டுருக்கப்பே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பேட்சை பிரித்து பிரித்து வச்சுருக்கோம். ஸோ காலேஜில் மார்னிங் ஷிஃப்ட் போகிறவங்க ஈவினிங் பேட்சை யூஸ் பண்ணிக்கலாம், காலேஜில் ஈவினிங் ஷிஃப்ட் போகிறவங்க மார்னிங் பேட்சை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெகுலராக காலேஜ் போகிறவங்க வேலைக்கு போயிட்டுருக்கவங்க வீக்கெண்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரெகுலர் பேட்சை யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ அதனால் உங்களுக்காக தான் இதை பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா PB காம்ப்ளெக்ஸ், அயன்மில் பஸ் ஸ்டாப், காட்டூர், திருச்சி. ஸோ திருச்சியில் தான் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணும், டீட்டெயில்ஸ் கேட்கணும், ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்ப்பா, சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் என்னென்னா நம்மளோட யூடியூப்லே ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் TNPSC-யில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, போலீஸில் PCS எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட் நான் எங்கே சார் போய் எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்லேயே ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ்க்கு தனியாகவே ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்க வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம்ப்பா. அதே மாதிரி நம்மளோட யூடியூப்பில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எக்ஸாம் வைஸ் பார்த்தீங்கன்னா TNPSC, போலீஸ், பேங்கிங், SSC, ரயில்வே இது மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பரும் நிறையா போட்டிருக்கோம்ப்பா. TNPSC-யோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர், போலீஸோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர், அதே மாதிரி ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாமுக்கான ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ சேனலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணுங்கிற வீடியோஸை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா, சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், உங்கள் மனசத்துக்குமே ஷேர் பண்ணி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்துட்டோம்ப்பா. என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துருவோம். ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நம்ம TNPSC தான் ஒரு நியூஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இது என்றைக்கு வந்திருக்கு, இன்றைக்கி செப்டம்பர் 28 அன்றைக்கி தான் வந்திருக்கு. செப்டம்பர் 28, 2021 வந்திருக்கு. என்னென்னா ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகளுக்கான குரூப் 4, நம்ம குரூப் 4 எக்ஸாம் இருக்குல்ல அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ 2019 அந்த அப்போ வந்துச்சு. ஸோ 2019-2020 வந்துச்சு, கரெக்டாக? அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு என்றைக்கு வந்துச்சு, June 14, 2019 அன்றைக்கி வந்துச்சு. ஸோ அதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 14-6-2019 அன்றைக்கி வெளியிட்ட அந்த குரூப் 4, அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ அதோட எக்ஸாம் எப்போ நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும், செப்டம்பர் 1, 2019 அன்றைக்கி நடைபெற்றுச்சு, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட், அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ வந்துச்சு, நவம்பர் 12, அதாவது 12-11-2019 வந்துச்சு, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான இரண்டாம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு இதெல்லாம் என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னா அக்டோபர் 11 அன்னைக்கும் அக்டோபர் 12 அன்னைக்கும் நடக்க போகுதுப்பா, சரிங்களா? மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களே, நல்லா பாருங்கள். 11-10-2021, 12-10-2021 அன்னைக்கு நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்களோட மதிப்பெண்கள், ஒட்டுமொத்த தரவரிசை எண், இடஒதுக்கீட்டு விதி மற்றும் காலி பணியிடங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட தற்காலிக பட்டியல் தேர்மான இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது ரொம்ப சிம்பிள், நம்மளோட TNPSC அஃபீஷியல் வெப்சைட்லேயே யார் யாரெல்லாம் இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வுக்கு கூப்பிட்டுருக்காங்களோ அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் போய் பாருங்கள், உங்கள் நம்பர் அதில் இருந்தது அப்படின்னா நீங்களும் போய் போகணும் அதுக்கு, சரிங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்கள் நம்பர் இருந்ததுன்னா நீங்களும் போக போகிறீங்க. ஸோ அதே மாதிரி இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு இந்த கலந்தாய்வு தேதிக்கு கால் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல, அழைப்பு கடிதம், அந்த கால் லெட்டரும் அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் இருக்குது. நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த இதை தான் டவுன்லோட் பண்ணிக்கணும், தபால் மூலமாக போஸ்ட் மூலமாகலாம் எதுவும் அனுப்ப மாட்டோம்னு அவங்களும் மென்ஷன் பண்ணிட்டாங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்விற்கு அவங்கவுங்க எடுக்கப்பட்ட மார்க்கு, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் எல்லாருமே
சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வுக்கு வர தவறுனாங்கன்னா அவங்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த வீடியோவை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருமே ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா, இப்போ அக்டோபர் 11-12 அன்றைக்கி நடக்க போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் இரண்டாம் கட்ட கலந்தாய்வும் நடக்க போது. அதை ஒருவேளை நீங்கள் போகாமல் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறு சான்ஸ் திருப்பி இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா, அதனால் ஸோ எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி யார்ட்டுமே சொல்லுங்கள், இந்த மாதிரி நடக்க போதுப்பா, போய் அட்டன் பண்ணுப்பா போ அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ அவங்கவுங்க போய் அட்டன் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த டவுட் என்ன அப்படின்னா இது யார் யாருக்கு சார் அப்படின்னா, ஜேஏன்னு ஒரு போஸ்ட் இருக்கும், ஜூனியர் அசோசியேட்டுங்கிறது. அதில் அந்த ஜூனியர் அசோசியேட் போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த இரண்டாம் கட்ட கலந்தாய்வும் சான்றிதழ் சரிபார்ப்பு ரெண்டுமே நடக்கப்போகுது. அடுத்தது டைப்பிஸ்ட்டு. இந்த டைப்பிஸ்ட்டில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸை ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணால் போதும்ப்பா. டைப்பிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை ஒரு நாளைக்கு சர்டிஃபிகேட் வாங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, அப்போ நீங்கள் போய் அட்டன் பண்ணால் போதும். ஸோ இது முழுக்க முழுக்க அந்த ஜேஏ ஜூனியர் அசோசியேட்டுக்கு தான் வந்திருக்கு, டைப்பிஸ்ட்டில் வரல. டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஆன்லைனில் அப்லோட் பண்ண போகிறீங்க, அவங்க அப்புறமேட்டுக்கு வெரிஃபை பண்ணிட்டு உங்களை சர்டிஃபிகேஷன் நேராக கூப்பிடுவாங்க. நீங்கள் அப்போ போயிட்டீங்க போதும், இது முழுக்க முழுக்க அந்த ஜேஏன்னு சொல்கிற போஸ்ட்டுக்கு தான். சரிங்களா, ஸோ அதே மாதிரி இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2019 நடந்த எக்ஸாமுக்கு இந்த இரண்டாம் கட்ட கலந்தாய்வுங்கிறது இப்போ கூப்பிட்டுட்டாங்க. சரிங்களா, அப்போ இனிமேட்டுக்கு வரப்போகிற நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகாமல் தள்ளி போகாமல் உடனடியாக வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறையா அப்டேட்ஸ் இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்துக்கிட்டே இருக்குது டிஎன்பிசி சைட்லேருந்து. அடுத்த மாதம் குரூப் 2 குரூப் 4 வரப்போகுது, அடுத்து தமிழ் வந்து கட்டாய தேர்வாக போகுது, அதே மாதிரி இந்த 40% ரிசர்வேஷன், இந்த மாதிரி நிறையா அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே போலீஸில் கூட 14,300 வேகன்சிஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே அப்டேட்ஸ் அப்படியே சகட்டு மணிக்கு சொல்லப்போனால் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களோட வேலை என்ன அப்படின்னா கரெக்டாக எக்ஸாமுக்கு படித்து கிளியர் பண்ணுறது மட்டும்தான். இனிமேட்டுக்கு இந்த 1 வருஷம் தள்ளி போகும், 2 வருஷம் தள்ளி போகும், அந்த வேலையை வச்சுக்காமல் ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சுருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு இப்போ கூப்பிட்டுட்டாங்க, அப்போ அடுத்து என்ன பண்ணிடுவாங்க, நோட்டிஃபிகேஷன் உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. புது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா எக்ஸாம் உடனே வந்துடும். சரிங்களா, குரூப் 2 ஆகட்டும் குரூப் 4 ஆகட்டும் எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன், இத்தனை நாளாக இந்த குரூப் 4க்கான ரெண்டாம் கலந்தாய்வு நடக்காமல் இருக்குது, அது நடக்காமல் இருக்கப்ப எப்படி நோட்டிஃபிகேஷன் வரும்னா எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, இப்போ அதுக்கான டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து நம்மளோட வேலை என்ன, புது நோட்டிஃபிகேஷன் வரப்போது அதுக்கு படிக்கிறது தான். சரிங்களா, ஸோ இதை சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தோம் இன்றைக்கி. இல்லை, முக்கியமான 2 விஷயம் என்னது, இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு நடக்கப்போகுது, அக்டோபர் 11 அக்டோபர் 12 நடக்கப்போகுது. யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுவாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது. சரிங்களா, ஸோ இதை சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தோம். இதே மாதிரி உங்களுக்கு நிறையா அப்டேட்ஸ் வேணும், அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்றத்துக்குமே ஷேர் பண்ணி ஏதாவது சொல்லணும்னு வச்சு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிய பதிலுக்கு வெளியே லிங்க் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.